students இப்ப அதே மாதிரி ஆல்ரெடி பிரான்ச் இருக்கு थर्ड टाइप्स பார்க்க போறோம் சோ थर्ड टाइप என்ன பாத்தீங்க அப்படினா if else statement first ஒரு if statement பார்த்தோம் செகண்ட் டைப்ல ஒரு if ஒரு else பார்த்தோம் சோ थर्ड टाइपல வந்து more than one if condition இருக்கும் and then more than else condition இருக்கும் அத வந்து if else if statement நம்ம சொல்றோம் சரிங்களா So, syntax பார்த்தீங்கன்னா if அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் ஒரு கண்டிஷன் குரு கண்டிஷன் கொடுக்கற கண்டிஷன் 1 இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படினா நமக்கு ஸ்டேட்மென்ட் block 1 நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படினா அடுத்த else if வரும் சோ அடுத்த else if ல கண்டிஷன் 2 கொடுத்திருக்கும் சோ இது செக் பண்ணோம் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படினா ஸ்டேட்மென்ட் block 2 நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்ல ஃபால்ஸ் அப்படினா ஸ்டேட்மென்ட் block n நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இத வந்து ஒரு if ல மோர் தென் if கண்டிஷன் குள்ள மோர் தென் else பார்ட் கொடுக்கிறது சரிங்களா So first condition 1 check பண்ணோம் condition 2 அப்படினா இது இல்ல condition false னா அடுத்த ஸ்டேட்மென்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா m1 ல int அப்படிங்கல இன்புட்ல enter the marks in first subject னு ஒரு m1 subject கொடுத்திருக்கோம் இன்புட்டா செகண்ட்ல வந்து m2 ல வந்து enter the mark in second subject ஆ m2 ல கொடுத்திருக்கோம் சோ m1 ஒரு இன்புட் m2 ஒரு இன்புட் ரெண்டு இன்புட் நம்ம கொடுத்திருக்கோம் சோ இந்த ரெண்டு இன்புட் வந்து நமக்கு என்ன பண்ண போறோம் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம் சோ ஆவரேஜ் வந்து m1 + m2 / 2 ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 ஆல் நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து ஆவரேஜ் இப்போ அந்த ஆவரேஜ் வச்சு நம்ம கண்டிஷன் செக் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 ஆ அப்படி நம்ம கண்டுபிடிச்ச கூடிய அந்த ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 ஆ அப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நமக்கு பிரிண்ட்ல கிரேட் ஏ அப்படி நமக்கு அவுட்புட் ஆகும் இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அடுத்த இஃப் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும் அது என்ன அப்படின்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 80 ஸோ 70க்கு மேலே 80க்கு உள்ள நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட்ல வந்து கிரேட் பி அப்படி நமக்கு பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் 60 அண்ட் தென் ஆவரேஜ் லெஸ் தென் 70 ஸோ 60க்கு மேலே 70க்கு உள்ளன்னு அப்படின்னா கிரேட் சி இல்லை அதர்வைஸ் இல்லை அப்படின்னா கிரேட் டி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ நான் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன் என்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் 17 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்டர் செகண்ட் சப்ஜெக்ட் 76 கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஏன்னா 146 வரும் ஸோ 146 12 டிவைட் பண்ணால் நமக்கு 76 வரும் ஸோ 76 நமக்கு எந்த கிரேட் லெவலில் இஃப் ஆவரேஜ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 ஸோ 70க்கு மேலே 80க்கு உள்ளே இருக்கு அப்போ நமக்கு என்ன கிரேட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் கிரேட் பி சொல்லி நமக்கு அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் ஆகும் இதுதான் வந்து மோர் தென் இஃப் கண்டிஷனுக்குள்ளே மோர் தென் எல்ஸ் பார்ட் கொடுத்தா நமக்கு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது தான் இது ஸோ த்ரீ டைப்ஸும் பார்த்தாச்சு ஸோ ஆல்டர்னேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம் இஃப் எல்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம் மோர் தென் இஃப்னான்னு பார்த்துட்டோம்